எனக்கு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எடுத்தோடனே சிக்கன் பிரியாணியா அப்படின்லாம் கேட்காதீங்க, நமக்கு சோறு தான் முக்கியம். பிரியாணி கம்ப்ளீட்ஸ் மை டே. வாங்க பிரியாணிக்குள்ள போகலாம். சரி சரி சரி, வீடியோக்குள்ள போகலாம். வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. நம்ம வீட்டிலேருந்து முட்டுக்காடு கிட்டதான். பத்தனே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஈசிஆர்ல இருக்கோம். எங்க போலான்னு பிளான் போட்டிருக்கோம்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ். அங்க புதுசா ஒரு ஐலண்ட் முளைச்சிருக்காமா, அந்த பார்த்தே ஆகணும்னு அவர் சொன்னதுனால சரி போய் தான் பார்க்கலாம் எப்படிதான் இருக்கு. வீட்லயும் போர் அடிச்சு போச்சு லாக்டவுன்ல இருந்து. இது முட்டுக்காடு போட் ஹவுஸ் வந்தாச்சு. முதல்ல ஓபன்ல இருக்கானே தெரியல, நம்ம பாட்டு வண்டியை தூக்கிட்டு வந்தோம். நிறைய கார் நிக்கிற மாதிரி இருக்கு, அப்ப ஓபன்ல தான் இருக்கணும். நம்ம வந்த நேரம் போட் ஹவுஸ் ஓபன்ல இல்லை. சரி, எங்கே போய் போட் ஹவுஸ்லாம் போட்ஸுக்கு லாக்டவுன் ஆயிடுச்சு போல பாவோ. சரி, ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாமா? எல்லாரும் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துட்டு திரும்பி போயிட்டுருக்குறாங்க. என்ன பண்ணுறது, வாரத்தில் 6 நாள் வீட்லேயே இருந்துட்டு ஒரு நாள் வெளியே வரலான்னு பார்த்தா அதையும் லாக்டவுனுன்ற பேரில் இப்படி பண்ணிட்டாங்க. லாக்டவுன் நல்லது தான், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, இந்த மகாபலிபுரம் எங்க இங்க வந்தது? சென்னைக்குள்ள நல்லாதான் இருக்கு. எங்க? இது ரொம்ப நல்லா இருக்கு. தங்கமேலே நல்லா இருக்குல்ல லொகேஷனு. ஓப்பன்ல இருந்தா ஒன்னும் நல்லா இருந்திருக்கும். கார் பார்க்கிங் இங்க இருக்கு, உள்ளே இருக்கும் போல. நாங்க ஆனா இப்பத்திக்கு வெளியே தான் நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கோம். உள்ள நிறுத்தினா காருக்கு 30, ஆட்டோக்கு 20, டூ வீலருக்கு 10 ருபீஸ். சரி, ஆசை ஆசையாக வந்தோம், பட் க்ளோஸில் இருக்கு, ஓப்பன் ஆனோன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப அசிங்கமாச்சு குமார். முதலியார் குப்பம் தீவுன்னு சொல்லிட்டு அது அங்கே இருக்கோம்மா, 55 கிலோமீட்டரா. பாண்டிச்சேரி ரூட்டில் போகணுமா? ஆனால் நம்ம வந்துருக்கிறது முட்டுக்காடு போட் ஹவுஸ். இங்கே வந்து வெறும் போட்டிங் மட்டும்தான். நம்ம அந்த ஐலாண்டுக்கு வந்து ஒரு நாள் போகலாம், ஆனால் இப்போ இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டதுக்கு அதுவும் க்ளோஸில் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வாங்கிட்டு வந்த பிரியாணி கார்லேயே வச்சு சாப்பிட்டு அடுத்து இன்றைக்கி எங்கே போகலான்னு பார்ப்போம். பிகாஸ் சண்டே நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போகிறதுலாம் வந்து சரிப்பட்டே ஆகாத ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம பிரியாணி சாப்பிடலாம்.
சரி, நம்ம வந்து இன்னைக்கு வெளியே வரலான்னு வந்து போட் ஹவுஸ் போய் அந்த போட் ஹவுஸ் லாக் ஆகி அப்புறம் மச்சனாரியன் டெம்பிளுக்கு வரலான்னு வந்தோம். அந்த டெம்பிளும் க்ளோஸில் தான் இருக்கு. அப்படியே பக்கத்தில் இருக்க பீச் போய் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாமா இல்லை திருப்பி ஏதோ மால் ஓப்பனில் இருக்கா என்ன பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம். யூகேஜி ஃபேமிலி சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபஸ்ட் வீடியோ எடுக்க போய் அதுவே இவ்வளோ ஃப்ளாப் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. போகிற இடம்லாம் லாக்கில் இருக்கு. என்ன தான் இருந்தாலுங்க நம்ம சென்னையோட பீச் ஒரு தனி அழகு தான். நம்ம கொஞ்சம் பெருசா விளையாடலாம். நம்ம தண்ணியில போயா சரியா தங்கோ அந்த நாய குளிப்பாட்டுறதுக்கே வந்தாங்களோ. ஏப்பா அழகா இருக்குல்ல அந்த நாய். காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாய் விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நம்ம விவீரா மாலுக்கு வந்துட்டோம். நல்ல வேலை மாலாவது ஓப்பன்ல இருக்கு. உள்ள போய் எதையாவது கருக்கு புருக் கருக்கு புருக்குன்னு சாப்பிட்டு வரலாம். இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன். ஓ, அவர் உங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாரா? அப்ப கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரலாமே. அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியது. வெளியே வந்தா ஏதாவது வாங்கி தந்தா தானே மனசும் வயிறு குழுகுழுன்னு இருக்கும். இது எக்ஸிட் இல்ல என்ட்ரன்ஸ் அங்கதானே? என்ட்ரன்ஸ் அங்கதானே? ஓ, இந்த பக்கம் தானா? சரி வா. ஏய், இது எக்ஸிட் அப்பா. என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் தானே? ஆ பாரு. நம்ம நேபாளம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் சரியா? சரிதா சரிதா. ஓ, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் செக்ஷன் பார்த்துட்டு தான் அவங்க போகணுமா? பா, நம்ம குட்டி பையனுக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு பார்ப்போமா. அது காவல்னா கரணி, அது வீணு மாட்டி தங்கும். எடுத்து காட்டில் போடு. எந்த ட்ரெஸ் ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்றா? இப்போதைக்கு செலக்ட் பண்ற மாதிரி தெரியல. பொண்ணுங்க ட்ரெஸ் ஏன் பாக்குறேன் இருக்கு.
பின்னாடி இருக்கு பாரு அங்க போ. இது ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு பேருக்கும். சரி வீடு அவங்க கிட்ட சொல்லி எடுத்து தச்சுக்கலாம். பெட்டா இருக்கும் குழந்தைக்கு பெட். பெட் வித் ஃபிக்ஸட் பில்லோ குட்டி குழந்தைங்களுக்கு. சரி விட்டு விட்டு நான் எடுத்துக்கிறேன். டே குட்டிமா கார்னிக் ஏய் அதெல்லாம் உன் சைஸ் இல்லடா. முதல்ல அது பொண்ணுங்க ட்ரெஸ் டாடே. உன் ட்ரெஸ் மேய் வருகிட்ட டிஷர்ட் அத்தையே பார்த்துட்டு இருக்கான். சாக்ஸ் கவலா சாக்ஸ் வந்துருக்கோம். இதெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கே இன்னும் அவனுக்கு ரொம்ப நாள் ஆகும் டே. பெருச கலெக்ஷன்ஸ் இல்லைல்ல. ஆமாம் சரி வா அடுத்து இதுக்கு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊர் சுத்தமானு வெளியே வந்தோம். கடைசியில் மொக்க மொக்கையாக வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு போக போகிறோம். ஏதோ ஷாப்பிங்கன்ட்டு மாலுக்கு போய் அக்குட்டிக்கு மட்டும் ரெண்டு ட்ரெஸ் வாங்கிட்டு ஏதோ நம்மளுக்கு கடைசியில் கிடச்சிது ஒரு ஜூஸ் தான். அது குடிச்சிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போய் தூங்கலாம். இன்னைக்கு சண்டே முடிஞ்சுது.